த்ரீ எல்லாரும் இந்த பார்ட் டூ அண்ட் பார்ட் ஒன் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பார்ட் டூ வந்து பார்ட் ஒன் வந்து பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரிங்க. சரி, இப்போ வந்து இந்த நான் வந்து இன்னைக்கு பெண்ணு வாங்கியிருக்கேன், இங்க் பெண். சரி, பெண் அப்படியே கிழிச்சாச்சு. இதுல இருந்து இங்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயா காசான்னு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. சரி, நான் வந்து பார்ட் டூல வந்து ஒரு டாக்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த கலர் வந்து என்ன கலர்னு சொல்லியிருக்கேன்ல, அது வந்து கிரே கலர். சரி, இப்போ வந்து இந்த பெண்ணை வந்து இந்த பெண்ணை மாடலை பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நிப்பு இருக்கும், நிப்பு. சரி, அதுக்கு எத்தனை நிப்பு இருக்குன்னு கண்டுபிடிங்க. பார்ட் த்ரீல டாக்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, ஐயோ இது விழுந்துச்சு. சரி, அடுத்தது ஒரு பென், யூனிக் பென்னு. இந்த எத்தனை நிப்பு இருக்க போறீங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் சொல்ல மாட்டேன் அது மட்டும். சரி, நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இது ஒரு யூனிக்கான பெண்ணு. இது வந்து நம்ம இந்த ஒரு பெண் பார்த்தோம்ல, நிப்பு எப்படி இருந்துச்சு, அழகாக இருந்துட்டு நீட்டிகிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த நிப்பு நீட்டிகிட்டு இருக்காது, இந்த மாதிரி அழகாக இருந்ததுக்கான கொடுத்துருப்பாங்க. இது அழகான பெண், அது ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க, அழகாக இருக்கும்ல, டான்ஸ் பிரிண்ட் ஆன பெண்ணு. இந்த பெண் நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். சரி, இந்த பெண் பெண் மேஜிக் பெண். இதில் இதில் எழுதுனா லைட்டு அடித்தா தான் தெரியும் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் அந்த இடத்துல ஒன்று எழுதுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்க. இதில் ஏதாச்சும் தெரியுதுன்னா சொல்லுங்க. லைட் அடிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். தெரிஞ்சு பாருங்க, நான் என்ன எழுதியிருக்கேன்னா லைக் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி எழுதியிருக்கேன், தெரியும் பாருங்க உங்களுக்கு. இப்போ நான் எழுதியிருக்கேன், இது மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க ப்ளீஸ். சரி, இந்த அழகான பெண் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது இந்த யூனிக்கான அழகான ஜெல் பென், இதை பாருங்க, அழகான தொங்கிட்டு இருக்கு பாருங்க, லீவ்ஸ் மாதிரி அழகாக இருக்கு இந்த பெண்ணு. சரி, 20 ருபீஸ் தான், பிடிஎஸ் போட போட்டிருக்கு, செம்மையாக தான் இருக்குது. இது வந்து 10 to 10 கொடுத்துக்கலாம், செம்மையாக தான் இருக்குது. அடுத்தது இது கவு படம் போட்டிருக்கேன், கவு படம் போட்டிருக்க ஒரு அழகாக ஆடுது, இது இது கூட விளையாடிட்டு இருக்கணும் போல் இருக்குது. அடுத்தது இது வந்து இந்த இடத்துல விளையாடிக்கலாம், அடுத்தது இந்த இடத்துல விளையாடிக்கலாம் போல ஆசை இருக்கும். இந்த இடத்துல ஊக்கு மாத்திரை பென், கொஞ்சம் ஊக்கு மாத்திரை பென்சில் பென் பென்சில். இதே மாதிரி ரேபிட்டான ஒரு அழகான இது வச்சுருக்கேன், இதுவும் அதே மாதிரி தான்.
இந்த ரெண்டுக்கும் 10 out of 10 கொடுக்கலாம். அடுத்தது இதுவும் ஊக்கு மாத்திர பென்சில் தான், அழகாக இருக்குது. இது வந்து அழகாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலண்ணா. இது எப்படியோ யூஸ் பண்ணணும், இது ஒன்றும் ஒரு கலர் பென்சில், இது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. இது யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதுக்கு 10 0 தான் கொடுக்க முடியும் என்ன பொறுத்து, ஏன்னா நல்லாவே இல்லை. சரி, இது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நானும் ஒரு அப்பாவை பொண்ணுதுன்னு. சரி, அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம, பெல் ஐக்கானும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளோட ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும்ல, இது வந்து என்னோட லீடர் பேட்ச். இதெல்லாம் பார்க்க வேண்டாம், அப்புறமா காட்டுறேன். சரி, இது வந்து ஒரு பிக்சர், பிக்சர்லேருந்து எடுத்துக்கிறது. இதுவும் அதே மாதிரி ஒரு பிக்சர். இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் கலெக்ஷன் இது வந்து. சரி, இதெல்லாம் ஸ்டிக்கர் கலெக்ஷன் எல்லாமே வரிசை காட்டுறேன். கோழி இருக்குது, இது ஸ்டிக்கர்ஸில் என் புக்கில் இருந்து தாஜ்மஹால், ஃபுட்பால் பிளேயர், டாக்டர், கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் டைம், அதெல்லாம் எல்லாமே ஒட்டிப்பேன். சரி, இதெல்லாம் பார்ப்போம். ஸ்டிக்கர் கலெக்ஷன் மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டில் வைப்போம். இது ஸ்டிக்கரில் நம்ம கம் போட்டால், நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஆனால் இது ஆக்சுவலி ஸ்டிக்கரில். சரி, எடுத்தாச்சு, வச்சாச்சு. சரி, இது ஒரு ஸ்டிக்கர் இல்லை, இது ஒரு சார்ட்டில் இருந்து